வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் அச்சில் செய்யக்கூடிய பூரண கொழுக்கட்டையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அரை கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வானலில் போட்டு முதல்ல நல்லா வறுத்துக்கிடலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசியை ஊற வச்சு அப்புறம் உலர்த்திட்டு ஈரமாவு ரெடி பண்ணி அதை வறுத்தும் யூஸ் பண்ணலாம். எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டியை முதல்ல ஒரு பேனில் போட்டு அது மூணு அளவு தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சிக்கிடலாம். அதை நல்லா கரைச்சி நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கிடணும். அதுதான் வந்து கருப்பட்டி பாகு. கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இது நல்லா கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி அதில் இருக்க கப்பியெல்லாம் நம்ம இறுத்து எடுத்துடணும். கருப்பட்டியில் பொதுவாக மண் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடணும். இனி நம்ம மாவு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கிடலாம். அதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த பாகை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஒன்று திரட்டி பசையணும். மாவு வந்து நம்ம நல்லா கட்டியாக பசையணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி மாவை ஒன்று சேர்த்துக்கிட்டே வரணும். நான் கருப்பட்டி பாகு வந்து கொஞ்சம் தனியாக தான் காய்ச்சிருக்கேன். அதனால் இனிப்பு சுவை வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகை கொஞ்சம் திக்காக காய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம கைவிட்டு பிசைஞ்சால் தான் அது வந்து நம்ம பக்குவம் தெரியும். அதனால் நல்லா ஒன்று போல் மாவை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கட்டியான மாவாக ரெடி பண்ணி எடுத்துக்கிடணும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நமக்கு கொழுக்கட்டை பிடிக்க வராது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக மாவை பிசைஞ்சிக்கிடணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி மீதம் இருக்கிற இந்த பாகு வந்து நம்ம வேறு எதுக்காவது காஃபிக்கோ இல்லாட்டினா இட்லி அதுகளுக்கு ஊற்றி சாப்பிட யூஸ் பண்ணிக்கிடலாம். பிடி கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கையில் லேசாக எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிவிட்டு அதை விரல் இடுக்குகளுக்கு வச்சு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஷேப் ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கிடலாம். அரைக்கப் அரிசி மாவுக்கு வந்து 6 கொழுக்கட்டை கிடச்சிருக்கு. சைஸை பொறுத்து 6 லட்டம் 7 கிடைக்கும். இப்போ நம்ம பூரண கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிடலாம். அரைக்கப் அரிசி மாவில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி நம்ம நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதை இந்த மாவில் ஊற்றி ஒன்று திரட்டிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு ஒன்று திரளணும். மாவு ஒன்று திறந்ததுக்கப்புறமா நம்ம அதை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா ஒன்று போல் பிசைஞ்சு வச்சுக்கிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம பூரணத்தை ரெடி பண்ணி வச்சிடலாம். பூரணத்துக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவியிருக்கேன். இப்போ நம்ம இனிப்புக்கு ஜீனியோ இல்லை மண்டை வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கருப்பட்டி பாகை ஊற்றிருக்கேன். இனிப்பு அதிகம் வேணும்னா நீங்கள் திக்காக பாகு தயார் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கடைகளில் நிறையா அச்சுகள் விற்கிது. நம்ம அதில் ஒரு 2 அச்சில் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ 6 மாவை கை கொண்டு ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளாஸ்டிக் அச்சில் உள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிடலாம். அதில் 2 பக்கமும் அந்த குழி இருக்கு இல்லையா, அதில் முதல்ல ஒரு குழியில் மாவை வச்சு நல்லா அந்த குழியில் ஒரு தின் லேயர் ஃபார்ம் ஆகிற மாதிரி மாவை ரெடி பண்ணணும். 2 பக்கமும் அதே மாதிரி தின் லேயராக நம்ம மாவை அந்த பள்ளத்தில் வச்சு அமுக்கி விட்டுட்டு அந்த பள்ளத்துலேயே வந்து நம்ம இப்போ பூரணத்தை வைக்கணும். அந்த பள்ளம் என்ன சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூரணம் வைங்க. எக்ஸஸாக வச்சிங்கன்னா அது வெளியில் வந்துடும். இப்போ நம்ம பூரணத்தை உள்ளே வச்சு இப்போ அந்த அச்சை மூடி எல்லா பக்கமும் அமுக்கி விடுவோம். எட்ஜஸில் வெளியில் வர மாவு எல்லாத்தையுமே நம்ம வலித்து எடுத்துடலாம். எடுத்துட்டு திறந்து பார்த்தோம்னா நல்லா ஷேப் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இதை லேசாக ஒரு கத்தி வச்சு நம்பி விட்டுட்டோம்னா ஈஸியாக வெளியே வந்துடும். அப்புறமா எட்ஜஸ் வந்து நம்ம சரி பண்ணி விட்டுக்கிடலாம். இதே மாதிரி நம்ம இப்போ இன்னொரு அச்சு இருக்குது.
பூ வச்சு அதுலேயும் எப்படி கொழுக்கட்டை பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் ரெண்டு பள்ளத்துலேயும் நம்ம தின் லேயராக மாவை வச்சு அழுத்திக்கிடணும். அதுக்கப்புறமா அந்த பள்ளத்தில் கொஞ்சமாக பூரணை வச்சு மூடி திறக்க வேண்டியது தான். இது வந்து பிகினர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம். இதை விட பெர்ஃபெக்டாக நமக்கு துணியில் வச்சு மாவை மடித்து பண்ணும்போது தான் கிடைக்கும். அதனுடைய வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பள்ளத்தில் பூரணத்தை வச்சு மூடி பிசுறு எல்லாத்தையும் எடுத்து விட்டுறணும். பூரணம் வந்து நம்ம நிறைய வகையில் செய்யலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாக தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ நமக்கு அழகாக பூ வடிவத்தில் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிடி கொழுக்கட்டை அப்புறம் பூரண கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஸ்டீமரில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இப்போ ஈரத்துணி விரித்து அதில் எல்லா கொழுக்கட்டையும் வச்சு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு இறக்கிக்கிடலாம். இப்போ 10 நிமிஷத்தில் நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.